தமிழகத்துடைய தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் உங்கள் தொகுதியில் தளபதி என்ற ஒரு அருமையான தலைப்பின் கீழ் பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்கள் மத்தியிலே அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் சென்றடைந்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கோட்டையிலே அமர்ந்து இருக்கிறார். அந்த வகையிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும், பாசிச பாஜக அரசை ஒழித்து கட்ட வேண்டும், நாடு நலம் பெற, நல்லாட்சி மலர்ந்திட, காங்கிரஸ் ஆட்சி ஒன்றிய அரசு மத்திய அரசிலே அமைவதற்கு இது ஒரு அருமையான ஒரு பொதுக்கூட்டத்தினை வருகின்ற 18ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கின்ற 37 தொகுதிகளிலே இது போன்ற தமிழக முழுவதும் இருக்கின்ற 39 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வென்றாக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்திற்கு 18ஆம் தேதி கொடுத்திருக்கின்ற பேச்சாளர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவருடைய நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய அமைச்சர் இணையமைச்சர் ஜெகத் ரட்சகன் எம்பி அவர்கள் தருமபுரியிலே அந்த உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பிலே பேச வருகிறார். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சரை காட்டிலும் சிறந்த முதலமைச்சர் என்ற ஒரு பெயரை பெற்றிருக்கிறார் என்றால் அவர் இந்த 3 ஆண்டு காலத்திலே அவர் செய்திருக்கிற திட்டங்கள் மக்கள் மத்தியிலே போய் சென்றிருந்த காரணத்தினால் இன்றைக்கு சிறந்த முதலமைச்சர் என்ற ஒரு பெயரை பெற்றிருக்கிறார்கள். எப்படி கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்திய நாடு இவரை உற்று நோக்கும், இவர் யார் கையை காட்டுகிறாரோ அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் அந்த நிலை இருந்தது. அதே நிலைக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு அற்புதமான கூட்டணி இன்றைக்கு உருவாக்கி தலைவர் அவர்களை கையை காட்டுவது தான் அந்த நாட்டினுடைய பிரதமராக வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடி இவரை தலைவர் அவர்களை இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் வருகின்ற 18ஆம் தேதி தலைவருடைய திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே சென்றடைகிற வகையிலே நமது சிறப்பு பேச்சாளராக அருமை அண்ணன் மாண்புமிகு முன்னாள் ஒன்றிய இணையமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் இங்கு வந்து பேச இருக்கிறார். கண்டிப்பாக இந்த 3 ஆண்டு காலத்திலே அவருடைய திட்டங்கள் அனைத்து திட்டங்களும் நலத்திட்டங்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிவுரையின்படி இந்த கூட்டம் மேடைகளுக்கு முன்பாக 2 பதாகைகளும் அதே போன்று அநீதிகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு என்னென்ன திட்டங்கள் இந்த மக்களுக்கு சென்றடையாத வகையிலே அந்த அநீதிகள் இருக்கிறதோ அதே ஒரு பதாகைகளும் ஒரு பக்கத்தில் வைத்து மக்களுக்கு சென்றடைக்கக்கூடிய அந்த திட்டங்கள் அனைத்தும் வருகின்ற பேச்சாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் சட்டமன்ற உறுப்பினராகட்டும் வருகின்ற பேச்சாளர்கள் அந்த திட்டங்களை மக்கள் மத்தியிலே சென்றடைகிற வகையிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை வருகின்ற அந்த கூட்டத்திற்கு வருவர்கள் குறிப்பாக BL2 BLSC வாக்குச்சாவடி முகவர்கள் வர இருக்கின்றார்கள். அதே நிலையில் பொதுமக்களும் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்று அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது ஒரு எதிரோட்டமாக இந்த கூட்டம் அமைமை இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக கழகத் தலைவர் பொறுத்தவரையில் இங்கே யார் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்தாலும் அது வெற்றி பெறுவதற்கு நானும் நமது மேற்கு மாவட்ட செயலாளரும் அதே மேட்டூர் தொகுதி வருகிறது அது முன்னாள் அமைச்சர் TM செல்வகணபதி அவர்களும் 3 பேரும் 3 மாவட்ட செயலாளரும் இணைந்து கண்டிப்பாக தலைவர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதுதான் எங்களுடைய தலையாய கடமை என்பதை முன்னிறுத்தி நேற்றைக்கு நாங்கள் ஒருங்கிணைந்த செயலூர் கூட்டத்தை கூட்டி கழக நிர்வாகிகளுக்கு நாங்கள் வருகின்ற அந்த 18ஆம் தேதி நடைபெறுகின்ற கூட்டத்தில் அதிகப்படியான ஆட்களை அழைத்து வந்து அந்த கூட்டத்தை பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எதிர்பார்க்கிறதை விட அதிகமான மக்கள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்று நாடாளுமன்ற வேட்பாளரை யாரை அறிவித்தாலும் கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒன்று கூடி வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.